அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணியினுடைய அவருடைய வீட்டில் இப்போ அவங்க டிமாண்ட் ஷீட்டில் டிஸ்ப்ரொபோர்ஷனட் வெல்த் அசட் 28 crores அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இப்போ வந்து சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த டிமாண்ட் ஷீட்டில் வந்து இருக்கிற வீட்டில் மேடம் அவங்க மிஸ்ஸஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன பெர்மிட் பண்ணலை உள்ள கேட்கும்போதே நாங்கள் பெர்மிட் பண்ண முடியான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வழக்கறிஞருடைய அஜிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொன்னேன். இல்லை சார் அங்கே தேவைப்படும் போது நாங்கள் கூப்பிடுவோம் சார், நீங்கள் வாங்க சார் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க பெர்மிட் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் காலையிலிருந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு குழந்தைங்களும் அவங்க மேடமும் இருக்காங்க உள்ள. ஸோ இந்த 28 crores வெல்த்து அவங்க போட்ட எஃப்ஐஆர் படி அவர்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அவர் அக்கௌண்ட்டு காமிக்க போகிறாரு, இது கணக்கு முடிஞ்சிட போகுது. ஸோ இது வந்து ஏன் வழக்கறிஞர்லாம் பெர்மிட் பண்ணலைன்னு அதை நான் கேட்டேன், அவங்க அதுக்கு சரியான பதில் இல்லை. ஸோ நான் எந்த வழக்கறிஞரும் கூட்ட நான் மட்டும் நான் வழக்கறிஞர் வந்திருக்கேன், ஏன்னா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்றக்காகத்தான் அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் கேட்டதை பெர்மிட் பண்ணலாம், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் பார்த்து கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு அந்த எஃப்ஐஆரில் வந்து நான் படித்து பார்த்தேன் 28 crores போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அவர் அதாவது அந்த செக் பீரியட் 1/4/2016 டு 31/3/2021 அவர் மினிஸ்டராக இருந்த காலத்திலிருந்து அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி தான் அந்த எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க சொன்ன கணக்கு வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட கணக்கு இருக்குது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஏன் இந்த ரைட் பண்ணுற இடத்துல வந்து அவங்க எங்களை பெர்மிட் பண்ணலைன்றது வந்து க்வெஸ்டினாக இருக்குது. அது என்ன அது போலீஸினுடைய அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போது. ஸோ நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்கள பார்க்க போகிறோம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா 3:00 சொல்லிகிட்டு இருக்காங்க, எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நாங்கள் வந்து வி ஆர் வெயிட்டிங். பெர்மிட் பண்ணாதனால என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியல. கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது, அது தப்பு, போலீஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா அந்த தெருவில் குடியிருக்கவங்க உள்ள அலோ பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கேஸ் வந்து இது வந்து தெஃப்டோ மர்டரோ இல்லை டக்காயிட்டியோ கிடையாது, இட்ஸ் அ டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த். அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, நீங்கள் சேர்த்துருக்கீங்க, உங்கள் கணவர் சேர்த்துருக்காருன்னா அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போயிட்டு அவங்க லாக் பண்ணிவிட்டு அவங்க யாரையும் விடாமல் கூட அவங்க பெர்மிட் பண்ணாமல் கூட அவங்க சர்ச் பண்ணலாம். ஆனால் லீகல் அஜிஸ்டர் டிகே பாஸ் கேஸ் இருக்குது, உங்களுக்கு செவரல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் லீகல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வழக்கறிஞர் இருக்குது, பவர் இருக்குது, வழக்கறிஞர் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து தெருவை அடைச்சி வைக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து அது கண்டிக்கத்தக்கது. நானும் பார்த்தேன், உள்ள ஒரு வாட்டர் லாரி கூட பெர்மிட் பண்ணலாம், ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போகிறாங்க அவங்களும் பெர்மிட் பண்ணல பக்கத்து வீட்டில். ஸோ அவங்க கேட்டு தான் போகிறாங்க. அந்த வீடு லாஸ்ட்டில் இருக்குது, இதை இந்த தெருவில் கடைசி, அதுக்கடுத்து வீடே கிடையாது. அவங்க அங்கே லாக் பண்ணிட்டு அங்கே பண்ணலாம். இந்த தெருவில் பெர்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது தவறான ஒரு முன்னுதாரணம், இது கண்டிக்கத்தக்க விஷயம். சார் எஃப்ஐஆர்லேயே 4,39,00,000 தான் அவர் வந்து அந்த இந்த 5 வருஷம் செக் பீரியடில் சம்பாதிச்சிருக்காருன்னு அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி 28 crores வந்திருக்குன்றதான் எஃப்ஐஆர். இதே ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதுதான் அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அவங்க வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் சார் சொன்ன மாதிரி அஃபிடவிட் சொல்லியிருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்குது. அந்த மினிஸ்டருடைய ஃபேமிலிக்கு எல்லா பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸில் அக்கௌண்ட் கொடுக்க போகிறாங்க, அக்கௌண்ட் கொடுத்தா எவ்ரி திங் இஸ் ஓவர். இதில் போய் ஹராஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அக்கௌண்ட் கேட்டால் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ வந்து எஃப்ஐஆரில் உங்கள் வருமானம் இவ்வளோ தான், இந்த வருமானத்துக்கு மேலே நீங்கள் இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. தே ரெடி டு கிவ் த அக்கௌண்ட்ஸ். இதில் இவ்வளோ ஹராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.